எல்லாரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்திலையும் சொம்பலையும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது ரெண்டு விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்கள் எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்கோ. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்தில் எள்ளும் அக்ஷதையும் கலந்தா மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. எத்தலபாக்கு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாய் போட்டுண்டு கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். நம்ம ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிக்ரமா பாமனா, ஸ்ரீதரா ஹரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர தரலில் போட்டுக்கோங்கோ. ருத்யாஸ்மஹத்யைர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரஜேயம் நோ அஸ்து அனுராதாரு ஹரிஷா வர்த்தஜந்த சதஞ்சீவேம சரதஸ்ஸவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. ரெண்டு கட்ட தர்ப்பங்கள் எடுத்து காலம் கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுண்டு ரெண்டு தர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்க. கையில் மடக்கிண்டு ரெண்டு கைகளாலையும் தலையில் கட்டிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோ ஓம் ஹுவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்மா பூர்புவஃ சுவரோம். பலது காது துத்துக்கோங்கோ. ஓம் 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 சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ ஸ்ருதிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயஹ. ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததாவாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஶ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே.
शोभकृते नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे सप्तम्यां पुण्यतिथौ भृगुवासर आर्द्रा नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां सप्तम्यां पुण्यतिथौ ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் சத்ரன் மகாலய ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லிக்கணும். 16 நாளும் தர்ப்பணம் பண்றார்கள் பக்ஷிய மகாலய ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. அந்த இடத்த மாத்திரம் கரெக்டா பார்த்து சொல்லிக்கோங்க. ஒரு நாள் சொல்லக்கூடியவர்கள் சத்ரன் மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்யதரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. 16 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பக்ஷீய மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்யதரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் பூனல இடம் வந்துட்டு அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம पितृपितामह प्रपितामहानाम எல்லாரும் அம்மா வழியுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ मातुः पितामह मातुः प्रपितामहानाम उभयवंश पितॄणां तत्तत् गोत्राणां तत्तत् शर्मणां वसु वसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारुणिक पितॄणां अक्षय्य तृप्त्यर्थं कन्यागते सवितरी आषाढ्यादि पंचम अपरपक्ष प्रयुक्त महालय पुण्यकाले सकृत महालय श्राद्धं तिलतर्पण रूपेण அத்யகரிஷ்யே. எல்லாரும் தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ, வடக்க போட்டுட்டு பூனதை சரியா போட்டுக்கோங்கோ, சரியா போட்டுன்னு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. எல்லாரும் தாம்பாளத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்ட தர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்ப நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடு தெற்க நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. ஆயா தபிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயஞ்ச தீர்காயுத்வஞ்ச
प्रपितामहि स्वधर्मस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामहि स्वधर्मस्तर्पयामि इप्पो अम्मा इरुक्रवर्गल गोत्रम सोलिक्कणुम पाटी पेर सोलिक्कोंगो अप्पा वळियिल वरक्कूडिय पाटी पेर सोलिक्कोंगो अम्मा इरुक्रवर्गल मात्रम पण्ण वेंडियदु சொல்லுங்க கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி அடுத்தபடியா இரண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேர சொல்லிக்கோங்க கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ पितुः पितामहि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामहि स्वधानमस्तर्पयामि மூணாவது கோத்திரம் சொல்லின்னு அப்பாவினுடைய கொள்ளுபாட்டி அவளுடைய பேரை சொல்லிக்கோங்க கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः पितुः प्रपितामहि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामहि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामहि स्वधानमस्तर्पयामि इपो அடுத்தபடியா அம்மாவழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும் அம்மாவழி தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கணும் சொல்லிக்கோங்க எல்லாரும் கோத்ராண சர்மணா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராண சர்மணா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராண शर्मणः वसुरूपाण मातामहान् स्वधानमस्तर्पयामि रेंडावद् गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்கோங்க கோத்ராண சர்மணஹ ஆதித்ய ரூபாண मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मणः आदित्यरूपाण मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मणः आदित्यरूपाण मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ
மாதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவதாக கோத்திரம் சொல்லிண்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹீ ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா காருணிக பிதர்களுடைய தர்ப்பணம் உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல காருணிக பிதர்களுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யாருக்கு தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கு உண்டான கோத்திரம் பேரு ரூபம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக தர்ப்பணத்தை நாம கண்டினியூ பண்ணலாம். யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அவருடைய கோத்திரம் பேர் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய உறவு முறை அது லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை கண்டினியூ பண்ணலாம்.
எல்லாரும் காரோடைய கிருதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்க. தத்தத் கோத்ராணி தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபாணி பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் கிருதம் பயஹ கீடாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் திருப்யத திருப்யத திருப்யத. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்கோ. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ள எழுந்துண்டு நின்ன இடத்துலயே மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிண்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ. தேவதாப்யஹ பித்ருப்யஷ்ச மகாயோகிப்யஹ ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ ஈஷானஹ பித்ருரூபேண மகாதேவஹ மகேஸ்வரஹ ப்ரீயதாம் பகவான் ஈஷஹ பரமாத்மா சதாசிவஹ. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. நமஸ்காரத்தை பண்ணிட்டு மெதுவாக உட்கார்ந்துட்டு பூனலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்கோ. இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லுவோம் எல்லாரும் சகாருணிக வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹ. அந்த எள்ள கூர்ச்சக்கு மேலே மறிச்சா மாதிரி போட்டுடுங்கோ. மறுபடியும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்க ஆயா தபிதரஹ சௌமியாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் சகாருணிக வர்க்கத்வய பித்ரேண யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு எள்ள இந்த கூர்ச்சத்தை மேலே போட்டுடுங்கோ. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை கிரிச்சு கையில் எடுத்துக்கோங்கோ. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்திலிருந்து எடுத்துக்கோங்கோ. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ள எல்லாத்தையும் கையில் போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணஹ தே சர்வே திருப்தி மாயாம்பு மயோத்ஸ்ருஷ்டைஹ குஷோதகைஹ. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ.
विष्णु मधुसूदन त्रिविक्रमा वामना श्रीधरा ऋषिकेश पद्मनाभा दामोदरा कादल मरुबडियम पवित्र तटते कैयिल पोट्टुकोंगो एत्तल पाक्क पड़न कैयिल एडुत्तुंडे ओरु उद्धरणि जलम एडुत्तुकोंगो अदल दक्षिणीय वच्चुकोंगो एल्लारुम सोल्लिकोंगो हिरण्यगर्भ गर्भस्थम हेम बीजम विभासोहो अनंत पुण्यफलदम अतशांतिम प्रयच्छमे अनुष्ठित कर्मफल साग्गुण्यार्थम यत्किंचित हिरण्यम ब्राह्मणाय संप्रददे पितृभागपरम दक्षिणीयवन अभियक्रीड वचनंगो रेंड उद्धरणि कैयिल जलम एडुत्तुकोंगो एल्लारुम सोल्लुंगो कायेन वाचा मनसा इंद्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि मया अनुष्ठितं इदं महालय श्राद्ध आख्यं कर्म ओम तत्सत ब्रह्मार्पणमस्तु रेंड उद्धरणि कैयिल जलम एडुत्तुंडे कीळ भूमियिल उत्तुडुंगो कैयिल पोट्टुंडिरक्कूडिय पवित्रतैयिल विसर्जनम पण्णुंगो विसर्जनम पण्णि वडक्क अदावदु इडतु पक्कम पोट्टुडुंगो पोट्टुट्टु ओरु तरम आचमनम पण्णिकोंगो अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः जलम एडुत्तु कैय तुडच्चुकोंगो केशव नारायण माधव गोविंद विष्णु मधुसूदन त्रिविक्रमा वामन श्रीधरा ऋषिकेश पद्मनाभा दामोदरा मेल्कोंडे नेत्तिकिट्टंडे स्वामीडे विळक्केट्टि स्वामी पूजैगळ எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஆற்றில் உள்ள தெய்வாளுக்கு சுவாமிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.